Allahu Akbar. Allahu Akbar. Allahu Akbar. Allahu Akbar. Allah. அனைவர் மீதும் அன்பு கொண்ட ஒரு சமூகமாக தமிழ் சமூகம் என்றைக்கும் வாழ வேண்டும். இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். தமிழர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த பாசமிகு உறவுகள் இஸ்லாமியர்களுக்கு உலகம் முழுவதும் கிடைக்க வேண்டும். இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் உலக மக்கள் அனைவர் மீதும் குறிப்பாக திராவிட மக்கள் மீதும் பொழியப்பட வேண்டும் என்கின்ற நல்வாழ்த்துக்களோடு உங்கள் அனைவருக்கும் இஸ்லாமியர்கள் சார்பாக இனிய ரமலான் நல்வாழ்த்துக்களை சகோதரத்தோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. அலைக்கும் வரஹமத்துல்லாஹி தாலா வபரகாத்துஹு. நோன்பு பெருநாள் வாழ்த்துக்கள். எல்லா மக்களும் எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ்வாங்க வாழட்டுமாக. இந்திய தினத்திலே ஏழைகளுக்கு தான தர்மங்களை செய்துவிட்டு தொழுகை காவிட வந்திருக்கிறார்கள். தர்மத்திற்கென்று ஒரு நாள் ஒதுக்கி இந்திய நாளிலே பெருநாளை தொழுகின்றிருக்கிறார்கள். 30 நாட்களாக நோன்பை கடைபிடித்தார்கள். நோன்பை கடைத்து பிடித்துவிட்டு இன்று ஏழைகளுக்கு தான தர்மங்களை செய்துவிட்டு அல்லாஹ்விடத்தில் நன்மையை தேர்ந்திருக்கிறார்கள். இன்று என்ன பிரார்த்தனை செய்யப்படுகின்றதோ அது அங்கீகரிக்கப்படுகின்றது. அந்த அடிப்படையிலே உலக மக்களெல்லாம் நலமாக வாழ வேண்டும். குறிப்பாக கொரோனா நோய் விட்டும் பாதுகாக்க வேண்டும். உலக அளவில் ஏற்படுகின்ற நெருக்கடிகள் நீங்க வேண்டும். பொருளாதார பிரச்சனைகள் தீர வேண்டும். மேலும் எல்லா மக்களும் இந்தியா மதசார்பற்ற நாடு. இந்த நாட்டில் வாழ்கின்றவர்கள் இரக்கத்தன்மை, சகோதரத்தன்மை, சகோதர வாங்கியோடு எல்லோரும் சகோதரர்களாக வாழ்கின்ற அடிப்படையிலே இன்று பிரார்த்திக்கப்பட்டது. வல்லரஹமான் அதுபோன்று எல்லா மக்களையும் நலமாக வாழ வைப்பானாக. ஈது முபாரக், பெருநாள் வாழ்த்துக்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. திண்டுக்கல் பேகம்பூர் பெரிய பிள்ளையாசல் தலைமை இமாம் மௌலானா மௌலவி முஹம்மது அபூபக்கர் மிஸ்பாஹ். இது போன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.